பல கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தாச்சு. கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் சிஎம் செல்லு ஒரு இடம் பாக்கி கிடையாது. 10 வருஷமாக போட்டா போட்டுட்டு இருக்கும்போதும் கூட சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். கோயம்புத்தூர் சைபர் கிரைமுக்கு பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் ஆதாரம் ஏன்ட்டு வச்சுருக்குறேன். இங்கே கேட்குறதில்லன்னு சொல்லிட்டு சென்னையில் டிஐஜி டிஐஜிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அங்கேயும் சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன். இத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணியும் மறுபடியும் அவங்களுக்கு ஆதாரம் எதுவும் கிடைக்கலங்கிறாங்க. போலீஸ்காரனுக்கே ஃபோட்டோ போட்டுட்ருக்குறாங்க. ஃபோட்டோவில் உங்களுக்கெல்லாம் ஃபோனில் ஃபோட்டோ வந்தனால தான் நீங்கள் ரெக்கார்டு போட்டுட்ருக்குறீங்களா? ஃபோட்டோவை பார்த்தோன்னே நீங்கள் முடிவு பண்ணியாச்சா? உங்கள் பொம்பளைகளெல்லாம் இதே மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி வேசின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஃபோட்டோவில் எப்படி முடிவு பண்ண முடியும்? என்னை வச்சு விசாரிச்சாச்சான்னு உங்கள்கிட்ட நான் நிறைய தடவை கேள்வி கேட்டாச்சு. திருப்பி ஒவ்வொரு குடும்பமும் அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்குது. எதுக்காக பண்ணுறீங்க? காசுக்காக பண்ணுறீங்களா? அவங்கள காப்பாற்றுறதுக்கு நீங்கள் யார்? பாதிக்கப்பட்டவன் நான் முடிவு பண்ணணும். நீதிபதியை கூட முடிவு பண்ணக்கூடாது. என்னை வச்சு கேள்வி கேட்டதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். நான் குற்றவாளியாக இருந்தால் தண்டனை எனக்கு கொடுக்கட்டும், நான் தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன். அவங்க குற்றவாளியாக நான் குற்றவாளியான்னு முடிவு பண்ணணும். ஒரு ஃபோட்டோவை வச்சு இத்தனை ஜனங்களை வச்சு ஆட வச்சுட்டுருக்கிறான். எந்த கட்சிக்காரன் ஆட வச்சுட்டுருக்கிறான்? எங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்துலேயே ஒரு டிஎம்கே கட்சிக்காரர் இருக்கிறான். யாருன்னு சொல்லட்டுமா? துணை மேயர் வெற்றிச்செல்வன். துணை மேயர் வெற்றிச்செல்வன் இங்கே பக்கத்தில் தான் இருக்கான். எங்கள் வீட்டுக்கு அடுத்த பக்கத்தில் டெய்லி வாக்கிங் வருவார். இத்தனை வருஷமாக அந்த பொம்பளை திருட்டு வேலை பண்ணிகிட்ருக்குறா. அவரோட மொபைலுக்கே ஒரு பொறுப்பில் இருக்கிற ஆள் கோயம்புத்தூரில் துணை மேயராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவரோட மொபைலுக்கே இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டுருக்குது. அப்போ ஒரு பொறுப்பில் இருக்கிற ஆடு என்ன பண்ணியிருக்கணும்? யார் இந்த ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க, எதுக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க சம்மந்தப்பட்டவங்க அவளை கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுத்துருக்குறோம். அதை செய்யாமல் அவரும் அந்த ஃபோட்டோவை வச்சு ரசிச்சுட்டு இருந்தார். காலையில் 6 மணி ஆனால் ஃபோட்டோ போட்டுருவாங்க மொபைலுக்கு. போலீஸ்கார மொபைலுக்கெல்லாம் ஃபோட்டோ வந்துட்டு இருந்துச்சு. அப்போ இது எந்தெந்த கட்சிக்காரன் பண்ணுற செய்வதை? முதலமைச்சர் பண்ணிகிட்ருக்கிறாரா? முதலமைச்சர் பண்ணுறேன்னா முதலமைச்சர் பிரதமர் கேட்கணும், கவர்னர் கேட்கணும். ஒரு இந்திய நாட்டில் ஒரு பெண்ணை வச்சு ஆடுறது இந்த இதுக்கு